தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூரில் நடந்த கொடூரமான கொலை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்றாயன் என்ற தொழிலாளி 22 இடங்களில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் இது முன்விரோதம் காரணமாக நடந்த கொலை என்று கருதப்பட்டது. ஆனால் பின்னர் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் மற்றும் கள்ளக்காதல் என்பது வெளிச்சத்திற்கு வந்தது. இளம்பெண் பூங்கொடி தனது கள்ளக்காதலன் ராஜபிரபுவுடன் சேர்ந்து தன் கணவனை எப்படி தீர்த்து கட்டினார் என்பதை பார்ப்போம். சிறையில் இருந்த சென்றாயனை ஜாமீனில் விடுவிக்க உதவியவரான ராஜபிரபுவுடன் பூங்கொடி கள்ளக்காதலில் ஈடுபடுகிறார். இந்த இருவருக்கும் இடையே உள்ள பழக்கம் நெருக்கத்தை வளர்த்தது. இதை காண நேர்ந்த சென்றாயன் கண்டிப்பிற்கு வந்ததும் இந்த காதல் கசந்தது. சென்றாயன் சிறையில் இருக்கும் போது பூங்கொடி மற்றும் ராஜபிரபு தனிமையில் சந்தித்து வந்தனர். சிறையிலிருந்து வெளியே வந்த சென்றாயன் தனது மனைவியையும் கள்ளக்காதலனையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இந்த அதிர்ச்சியான தருணத்தில் மூவருக்கும் மோதல் ஏற்பட்டு சின்னமனூர் அருகே வனப்பகுதியில் ராஜபிரபு கத்தியை எடுத்து சென்றாயனை 22 இடங்களில் குத்திக் கொன்று விடுகிறனர். இதன்பின் பூங்கொடியும் ராஜபிரபுவும் களவுக்கு கையசைத்து தங்கள் வாழ்க்கையை இயல்பாக நடத்த முயல்கின்றனர். ஆனால் போலீசின் தீவிர விசாரணையில் சிக்கி கும்பல் குற்றவாளிகளாக கைது செய்யப்படுகிறார்கள். இந்த கொடூரமான சம்பவம் தேனி மாவட்டம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அனாதையாகிய 2 குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களின் துயரமான முடிவால் பாதிக்கப்படுகின்றனர். இளம்பெண் பூங்கொடி கள்ளக்காதலின் வழியே தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டதோடு தனது குழந்தைகளின் எதிர்காலத்தையும் இருளில் ஆழ்த்தியிருக்கிறாள் என்பதுதான் வேதனை.